வணக்கம். காலத்தின் குரல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷபுத்திரன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும், பத்திரிகையாளர் கோலப்பன் அவர்களும், இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் தேர்தல் முடிவுக்கு பிறகு தினகரன் ஆதரவாளர்கள் மேல அதிமுக நடவடிக்கை எடுத்தது. இதை பத்தி துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கருத்து சொல்லும் போது, ஆண்மையற்ற தலைவர்கள் என்றும் 6 மாதங்களுக்கு பிறகே தினகரன் ஆதரவாளர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பயன்படுத்தியிருக்கிற சொல் வந்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. ஆங்கிலத்தில் தான் இருக்கிறாரு, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் ஜெயக்குமார் இதுக்கு கடுமையான பதில் சொல்லியிருக்கிறாரு. இது அவங்க தான் இம்பார்ட்டன்ட்டு, நாங்கள் காங்கேயம் காளைகள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதற்கு திரும்பவும் குருமூர்த்திட்டேருந்து பதில் வந்திருக்குது. இம்பார்ட்டன்ட்னு நான் சொன்னது அரசியல் ரீதியான செயலற்ற தன்மை பற்றி தான். வேறு விதமாக அவர்கள் கற்பனை செய்து கொள்வதற்கு நான் பொறுப்பு இல்லை. வேறு விதமாக அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரே நாளில் இவ்வளவு சீரியஸாக இரு தரப்புக்கும் இடையில் இப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் அல்லது மோதல் அப்படின்னு வருதுன்னா, அது இந்த அரசு மீது இனிமேலும் பரிவு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு குருமூர்த்தி பக்கத்தில் ஒரு முடிவு வந்திருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கம் இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கும் வரை நமக்கான வாக்குகள் எதுவும் வராது அப்படின்னு இவர்கள் வந்து ஆர்கே நகர்லேருந்து ஒரு முடிவெடுத்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குருமூர்த்தி கருத்துக்கு தீவிரமாக எதிர்வினையாற்றுகிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளே வருது. இப்படி பயங்கரமாக ஒரு அனல் பறந்துட்டு இருக்கிற சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறதும், கமலஹாசன் வருவாரா மாட்டாராங்கிறதும் ஒரு கேள்வியாக வருது. இந்த சூழலுக்குள்ளே அவங்க வருவாங்களா, அவங்க முதல்ல நினைச்ச வெற்றிடங்கிறது இங்கே உண்மையிலேயே இருக்காங்கிற கேள்விகளும் சேர்ந்தே வருது. அதை பற்றி பேசலாம். நாராயணன், துக்ளக் ஆசிரியர் இப்படி ஏன் இப்படி பேசியிருக்கிறாரு? அரசிடமிருந்து தன்னை டிஸ்டன்ஸுக்கு, தன்னை தூரத்தில் வச்சுக்கிறதுக்கான முயற்சியாக அது. இல்லை, ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு ஊடகவியலாளர், அவர் பேசியது கருத்து சுதந்திரமா இல்லையா, அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இனிமேல் ஒவ்வொரு தலையங்கத்தையும் நாம் எடுத்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் குறித்தும் அந்தந்த ஆசிரியர்களுடைய கருத்து என்ன, வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் செய்யணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது, இன்றிலிருந்து. ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. தவிர ஆங்கிலத்தில் என்னை விட அதிகம் படித்தவர் குருமூர்த்தி அவர்கள், என்னை விட அதிக உலக அனுபவம் உள்ளவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். அப்படிப்பட்டவர் இந்த வார்த்தையை செலுத்தும் பொழுது இதனுடைய தாக்கம் என்ன, எதனால் இதை சொல்லியிருக்கிறோன்னு தெரியாத சொல்லியிருக்க மாட்டார். அதனால் ஒவ்வொருத்தரும் எப்படி வேணும்னாலும் இதை இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் அப்படி இன்டர்பிரேட் பண்ணி அதை ஒரு விவாதமாக நாம் பேசி இது ஆண்மையற்றவர் என்று தான் சொன்னார் அப்படின்னு நாம் ஒரு முடிவு பண்ணி பேசுவது என்பதே அது சரியான வார்த்தை, சரியான விதம் அல்லன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா அப்படின்னா அந்த மாதிரியும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்று சொன்னால், நபுன்சக் அப்படின்னு சல்மான் குர்ஷித் பிப்ரவரி 26, 2014 என்று நரேந்திர மோடி அவர்களை கூறியதற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து பொலிட்டிக்கலாக அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை, த வேர்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யூஸ்ட் இன் பொலிட்டிக்கல் வொக்காபுலரி டு ஷோ தட் சம்படி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விளக்கங்களை கொடுக்குறாரு. நான் வந்து இது சரியா தவறான்றது கூட நான் போகலை. ஒருவேளை அன்னைக்கு எங்கள் தரப்பில் இருந்து கூட இவர் சொன்னது தவறுன்னு கூட நாங்கள் சொல்லியிருக்கலாம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன மாதிரியான சொற்றொடரை உபயோகித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை நம்ம அப்படி தான் அணுகணும்னு நினைக்கிறேன். அதற்கு உண்டான ரியாக்ஷன் பை அமைச்சர் ஜெயக்குமார் கூட தேவையற்றதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கோலப்பன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரு இவர்கள் ஆண்மையற்றவர்கள் சொல்ல வேண்டிய அளவுக்கு அவருக்கு ஏன் கோபம் தான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகைக்காரர், நீங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க, நீங்கள் செயல்படலைன்னா நீங்கள் வருத்தப்படுறதுல உங்களுக்கு நியாயம் இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் ஒரு அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் பாஜக அரசுக்கு நெருக்கமான ஒருவர், அத்தகைய ஒரு மனிதர்கள் பேசும் பொழுது நீங்கள் எப்படி வேணால் வளர்க்கலாங்க. இரண்டு ஆண்பு தலைவர்களை சொல்லி அவர்கள் இம்பார்ட்டன்னு சொல்லச்சுல, வேற என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்மையற்றவர்கள்னா செயல்திறனற்றவர்கள்னு வச்சுங்க. இம்பார்ட் அதுக்காக என்னென்ன, யுவர் இன்எஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்கலாம், எதுக்கு இம்பார்ட்டன்னு சொல்ல? அப்போ அவர்
தெடித்தே அந்த அந்த வேண்டுமென்றே அந்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதன் பிறகு ஏன் இவருக்கு கோபம் வருதுன்னு நான் கேட்குறேன். இங்கே பார்க்கனர் ஏனென்றால், இவ்வளவு நாளும் யாரை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ, இந்த சசிகலா குடும்பத்தை அரசியலிருந்து ஒதுக்க வேண்டும், அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க, இரட்டை இலை சின்னம் வந்து இதுக்கு வந்து சேர்ந்த பிறகு இவ்வளவுக்கும் இந்த ஊரில் பாஜக ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இவங்க சொல்லலாம், இல்லை சார் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுன்னு பாஜக சொல்லலாம். அதன் இதே குருமூர்த்தியை பழனி பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார், முதலமைச்சர் பழனிசாமியை சந்திச்சிருக்கிறார், அப்போதெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்தமாக இவருடைய அஜெண்டா என்பது சசிகலாவின் குடும்பத்தை ஒரு ஜெயலலிதா லெகசி கண்டினியூ ஆகணும். அந்த நிலைமையில் இவ்வளவு இருந்த பிறகும் ஒரு இரட்டை இலை சின்னம், ஜெயலலிதாவினுடைய சின்னம், அதிமுகவின் கோட்டை என்று கருதப்பட்ட சின்னத்தில் தொகுதியில் ஒரு அதிமுக வந்து இப்படி தோத்துத அவருக்கு அப்போ அதுதான் அந்த ஒரு இது வேணா அவருடைய மாறல் அங்கன்னு வச்சுக்கலாம். ஏ இவ்வளவு செஞ்சு கொடுத்து வீணா போயிட்டீங்களா அந்த மாதிரிங்கிற கோபத்தில் அது வெளிப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பத்திரிகை ஆசிரியர்ங்கிற முறையில், ஒரு அகில இந்திய தலைவர் என்ற முறையில் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம். இம்போர்ட்டடுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தது உண்மையில் ஏற்கத்தக்கதில்லை. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம ஊரில் ஒரு டக்குன்னு டங் ஆஃப் த ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜெயலலிதா வந்து நீங்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ ஒன்று இருக்கா, இனர்ட்டு பிரைம் மினிஸ்டர்னு நம்ம நரசிம்மராவை சொன்னாங்க, அத்வானி சஃபரிங் ஃப்ரம் செலக்டிவ் ஆமினிசியெல்லாம் சொன்னாங்க. ஸோ சொல்லிக்கிட்டு நீங்கள் விளக்கலாம், இல்லை இல்லை அது வேறு அர்த்தத்தில் சொன்னேன். பட் பெரும் பதவிகளில் இருப்பவர்கள், எல்லாராலையும் மதிக்கப்படுபவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேச வேண்டும் என்பதை தான் நினைக்கிறேன். ஆனால் இது வரதாசி, ஆனால் அது அவருடைய கோபம் இதில் வந்து கடுமையாக வெளிப்பட்டிருக்கு. அவருடைய ஒட்டுமொத்த எஃபர்ட்டு ஆர்கே நகரில் குருமூர்த்தி இதன் மூலமாக தனக்கு எங்கப்பம் குதிரைக்குள்ளேன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ குருமூர்த்தி வந்து இந்த ஆர்கே நகர்லையும் இந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பிரயத்தனப்படுத்திருக்கிறார். அது தோல்வி அடையும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அனைத்து ஜனதா முன்னேற்ற கழகத்தினுடைய உள் விவகாரங்கள்ல அவருக்கு ஒரு அக்கறை இருந்திருக்குது. ஒரு சம்பந்தம் இல்லை, நான் இவரை போய் ஏன் நான் திட்டணும்? அப்போ எனக்கு நான் ஏதோ இவருக்கு செய்ய பார்த்துருக்கிறேன், இவரை செஞ்சு முடிக்கலன்னு அந்த கோபம் தானே எனக்கு வெளிப்பட்டிருக்கு. அது அப்போ கிளியரா அதன் இந்த வார்த்தைகள் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குங்கிறது தானாக இன்று ஒப்பு கொண்டிருக்கிறார். அவரே சொல்றாரு, இது வரைக்கும் இது மாதிரி அவங்க என்ன எதிர்த்திருந்ததுனால எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றது அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஜெய்குமார் ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி தான் அவரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். தவிர குருமூர்த்தி அவர்களை பொறுத்தவரை அது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பயன்படுத்தலைங்கிறது வேற விஷயம். ஆனா காலதாமதமாக அவர்களை கட்சியிலிருந்து நீக்குகிறீர்கள் அப்படின்றது அவருடைய கருத்து தான். இவருக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு பத்திரிகை ஆசிரியராக அந்த கருத்து. நான் என்னத்துக்கு ஏன் இன்னொரு கட்சியில உள்ள இருக்கிறது பத்திரிகை, அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டும் இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு அக்கறை இல்ல. பத்திரிகையாளர்கள் அவர் என்ன வந்தாரு, அவர் இன்றைக்கு துக்களத்தில் கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தார், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறாரு. குருமூர்த்தியை வெறும் பத்திரிகையாளர் என்று மட்டும் பார்க்க முடியாது. நீ உங்களையும் என்னையும் போல மற்றவர்கள் போல ஒரு தொடர்ந்து பத்திரிகை துறையில் பணியாற்றி அவருடைய தொடக்கம் எங்க இருக்கிறது. அவர் ராம்நாத் கோயங்காவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஆர்எஸ்எஸ்ல எமர்ஜென்சியில ஃபைட் பண்ணியிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு இருக்கிற அவர் தன்னுடைய அரசியலை எப்போதுமே மறைத்ததே இல்லை. இதுல அதன் பிறகு நீங்க எப்படி ஒதுக்க முடியும் குருமூர்த்திங்கிறது? நீங்க வந்து இந்த யாருங்க முதல்ல அரசியல் அறிவுரை தெரிந்தவர்கள் குருமூர்த்தியுடைய அரசியல் என்பது எப்படி தெரியும் அப்ப யார் என்பது தெளிவாக தெரியும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் சும்மா அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறதை வந்து எப்படியுமே ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல நான் இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு எல்லோருக்குமே ஒரு ஐடியாலஜின்றது இருக்கதான் செய்யும். அதனால் இன்றைக்கி வந்து குருமூர்த்தி அவர்கள் எப்பேற்பட்டவர், அவர் வந்து எதில் இருந்தார் அப்படின்னா, அப்போது நம்ம ஒவ்வொரு பத்திரிகையினுடைய அவர் இவரையும் சொல்லிட்டாரு, உங்களையும் சொன்னார், இன்னும் நிறைய பேர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் வந்து சென்ராம் அவர்களுக்கோ கோலப்பன் அவர்களுக்கோ ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இல்லை நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, உறுதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவருக்கு இல்லைன்னு அவர் சொல்ல முடியாதுங்க. என்னை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் சமுதாய நலன் மேலே இருக்கும், சமுதாய நலன் மேலே இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அதை ஏன் சார் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்? அவர்கள் வந்து இப்ப யாரை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை பிரயோகம் என்பது
திரு குருமூர்த்தி அவர்களை நானும் சிறு வயது முதல்ல பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால நான் வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன அவர் இல்ல, நான் அவரே தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டது இல்ல, அவரே தனக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னது இல்ல. இந்த நாட்டுல போஃபர்ஸ் ஊழல்ல இருந்து அவர் வந்து சாதாரணமா நீங்க அவரு ஏதோ பத்திரிகைலாம் எழுதிக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்க முடியாது. கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா இந்த வார்த்தை? கருத்து சுதந்திரத்தை ஒத்துக்கிற வார்த்தை, கருத்து சுதந்திரத்தை முறியடிக்கிற மாதிரியோ ஒடுக்குற மாதிரியோ இப்ப அரசு வந்து எதேனும் செயல்பட்டு இருக்குதா? இல்ல நான் இல்ல சார், நம்ம ஒரு டிஸ்கஷன், கருத்துக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு கருத்துக்கு ரியாக்ஷன். ஜெயக்குமாருடைய ரியாக்ஷன் தான், ஜெயக்குமார் கூட அவர் அந்த ஆண்மையற்றவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் தான் நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கலி உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் யூ ஆர் இன்கேப்பபிள் அப்படின்றதா, கெப்பபிலிட்டி இன்கேப்பபிள்ன்றது தான் வந்து பொட்டென்சியலிட்டி. இவர் இஸ் நாட் எ பொட்டென்சியல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது இம்பொட்டென்சியல் வருது. இதுதான் விஷயம், அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது. அந்த அந்த ட்விட்டில் இன்கேப்பபிள் லீடர்ஸ், இன்எஃபிஷியன்ட் லீடர்ஸ் அவர் எஸ் குருமூர்த்திய எடப்பாடி பழனிசாமியும் ஓபன் சொல்லும் பாத்துருக்காங்கல்ல, அவங்க நல்லா தெரியுமில்ல நீங்க, எனக்கு தெரியாது அவங்கள பாத்தாங்களா இல்லையான்னு. அவர் கோலப்பன் சொல்றாரு பார்த்ததா, அவங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? அவங்களுக்கு பசங்க இல்லை, அவங்க எல்லாருக்கும் என்னென்ன குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும், குருமூர்த்திக்கு தெரியும், அப்புறமா போய் சொல்லுவாரா இம்பார்ட்டன்ட்னு? இது என்ன சார், அதாவது ஒரு வாதமா வந்தா அந்த அப்படி எடுத்துக்க கூடாது. அப்போ நீங்க வார்த்தையை யூஸ் பண்றதுன்னு சொல்றீங்க, ஏன்னா இன்னொரு எனக்கு சந்தேகம் வந்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா கூட வேறு பொருள்ல புரிந்து கொள்வதற்கான ஆபத்து எப்பவும் இருக்கு. ஜஸ்வந்த் சிங் வந்து ஜெயலலிதா உடன்பாடு தொடர்பாக பேச வந்திருக்கும் போது பார்லிமெண்ட்ல சோம்நாத் சாட்டர்ஜி பேசினார், வாட் டிரான்ஸ்பர்ட் பிட்வீன் தம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தால் கூட தவறான புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் எனக்கும் எந்த கருத்தும் இல்லை சார். ஆனா ஒரு நாட்டினுடைய முதல்வர் துணை முதல்வர ஒருத்தரை நான் வந்து நீங்களா நானா இந்த ஆண்மையற்றவர்கள் சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க என்ன சொல்லுங்க? இலக்கியவாதிகள் சண்டைகளுக்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பல பயன்படுத்தப்படுகிறேன். பல்வேறு பத்திரிகைகள் இதை விட மோசமாலாம் வந்து நமது பிரதமரையே பலவாறு எழுதிருக்கிறாங்க. இல்லைன்னு நம்ம இம்போர்ட்டன்ட்லாம் யாரும் எழுதலாம். நீங்க இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றீங்க, இந்த மாதிரி எவ்வளவு வார்த்தைகள் நான் வேணா உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அடுத்த டிஸ்கஷன் நான் சொல்ல. அதுக்கு என்ன, நீங்க டிபெண்ட் பண்ணுவீங்க இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை. இது வந்து வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டுக்குள்ள போனோம்னா சிக்கல் தான். என்னை பொறுத்த என்ன கேட்கறேன், இவ்வளவு பெரிய கோபம் தான் நான் கேட்கறேன். ஒரு ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய கோபம்னு நான் கேட்கறேன். அது ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் பாஜக மேலையும் இந்த அரசாங்கத்தின் மேலையும் கோபம் எடுத்துக்கலாமா? தெரியல, தினகரன் ஜெயிச்சதுல இவருக்கு என்ன கோபம்னு நான் கேக்குறேன். மனுஷ அந்த சொல் வந்து அவ்வளவு பெரிய சிக்கல்லையோ அல்லது பெரிய ரியாக்ஷன் தொடர்ந்து மாற்றி மாற்றி இரு தரப்புல இருந்து ரியாக்ஷன் வருவதற்கோ தேவையில்லாதது, தவறான புரிதலின் அடிப்படையில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு டிக்ஷனரி வந்து ஒரு சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் ஒரு கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் ஒரு சொல் வந்து எவ்வளவு வலிமையோட அது அர்த்தம் பெறுதுங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரே சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ பயன்படுத்தப்படுறதுக்கும் அதே சொல் வந்து இங்கே இந்தியாவில் பயன்படுத்தப்படுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பொதுவாக ஆண்மை என்பது அது ஆணோடு வீரத்தோடு இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசிய நிலப்பிரபுத்துவ கால சிந்தனைகள் என்பது இருந்தன. ஆண்மை என்றால் வீரம், ஆண்மை என்றால் தனித்துவம், ஆண்மை என்றால் வெற்றி என்றெல்லாம். அது இல்லாதவர்களை எல்லாம் ஆண்மையற்றவர்கள் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் தான் இந்தியாவில் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பார்க்குற போது நீங்கள் டிக்ஷனரி கொடுக்குற அர்த்தத்தை விட நடைமுறை பயன்பாட்டில் என்ன அர்த்தம் இருக்குது என்று பார்க்குற போது ரொம்ப ஹார்ஷான ஒரு வார்த்தை என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால்
இப்பொழுது கோலப்பன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கிறார், இவர்களுக்கு என்ன கோபம் என்று. அதிமுகவினுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாக பாஜக பார்க்கிறது. இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட மனமுடைந்து போகிறார்கள். நாம் இவ்வளோ இந்த குதிரையை நம்பி, ஒரு மண் குதிரையை நம்பி நாம் இவ்வளோ தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்படி பார்த்தாலும் இப்படி ஒரு டிடி விதிகளும் துறக்கக்கூடிய அளவிற்கு இவரோடு சேர்ந்து கொண்டு யாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தோமோ அவர் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுகிறார் என்று நினைக்கிற போது அந்த ஆத்திரம் உடனடியாக வெளிப்படுகிறது. சரி, இன்எஃபெக்டிவ் என்றே வைத்துக்கொள்வோம், குருமூர்த்தி சொல்கிற அர்த்தத்திலே வைத்துக்கொள்வோம். இந்த அரசு எத்தனை விதங்களில் தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? எந்த ஓர ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த அரசு செயல்பட்டதற்கான ஒரு விஷயத்தையாவது சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. அப்பொழுதெல்லாம் இந்த விமர்சனம், இவ்வளவு கோபம் குருமூர்த்திக்கு வந்திருந்தால் அதை பத்திரிகையாளர்களுடைய ஒரு கோபமாக நான் எடுத்துக்கொண்டிருந்திருப்பேன். அனைத்து வருஷங்களும் சென்னையில் ஒரு மழை பெய்தால் கூட அதை இன்றைக்கு ஒரு சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய திட்டம் தீட்டப்படவில்லை, எந்த நிதியுதுக்கீடும் கிடையாது, எந்த வேலையும் நடக்கவில்லை. அதாவது 100 விஷயங்களை சொல்ல முடியும், தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்து ஒரு விஷயத்தை கூட அவர்களால் கேட்க முடியவில்லை. அப்படி இருக்கிற போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கோபம், ஏன் தமிழகத்திற்கு நீங்கள் இதெல்லாம் செய்யவில்லை, ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கூட அதுக்கு ஏதோ ஒரு சமூக ரீதியான கோபத்தில் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், அந்த விவகாரத்தில் ஏன் 6 மாதத்திற்கு முன்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அவர்கள் பிரச்சனை. அதில் இவர் கேட்பதன் மூலம் இருக்கிறவர்களுடைய ஆதரவர்களை நீக்கினால் அவர்களுக்கு என்ன, நீக்காவிட்டால் அவர்களுக்கு என்ன? ஆனால் இதை கேட்பதன் மூலமாக நாங்கள் இதுவரைக்கும் சொல்லுவோம் அந்த குற்றச்சாட்டு, அதிமுக அரசு என்பது பிஜேபியுடைய ப்ராக்சி கவர்மெண்ட், இது அவர் ஒரிஜினலான, இது ஒரு அதிமுக அரசு அல்ல, அதனுடைய பாஜகவினுடைய நிழல் அரசு என்று சொன்னபோது தன்னுடைய சொந்த தோல்வியாக இதை அவர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதுபோன்ற சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை விட அந்த மனநிலையைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் வேறொரு அரசியல் சார்ந்த விஷயமும் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பாஜக இந்த அதிமுகவோடு டிஸ்டன்ஸ் செய்து கொள்ள விரும்புவதன் மூலமாக இப்பொழுது 2 அணிகள் இருக்கின்றன. இப்பொழுது டிடி விஜயநகரன் இதன் மூலம் வலிமை பெறுகிறார். எதிர்காலத்தில் யாருடன் நம்முடைய அரசியல் பயணத்தை தொடர்வது என்கிற சிக்கல் இப்பொழுது பாஜகவுக்கு வந்திருக்கிறது. இனிமேல் இவர்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றுவதன் வழியாக நாம் மேலும் பழையைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவர்களை நாம் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கள் இவ்வளவு படுதோலியை சந்திப்பார்கள் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. அதனால் நாளைக்கு டிடி விஜயநகரனோடு கூட இந்த மத்திய அரசு அல்லது பாஜக சமாதானமாக போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. மாறாக இன்றைக்கு யாரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவளை வெளியேற்றிவிட்டு நாளைக்கு டிடி விஜயநகரனுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்றால் வழக்குகள் எல்லாமே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக போடப்படுகிற ஒன்று தானே, அவர்களுடைய அரசியல் விளையாட்டுகளுக்காக செய்யப்படுகிற ஒன்று தானே. அதனால் இந்த விஷயத்தில் இந்த ஆர்கே நகர் தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதில் முக்கியமானது பாஜக இப்பொழுது அதிமுகவினுடைய எந்த அணியோடு போவது என்கிற குழப்பத்திற்கு வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு தான் குருமூர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 அடி தானே உயர முடியாதவனை 20 அடி யார் தூக்கி வைத்தாலும் நிற்க மாட்டார்கள் என்கின்ற ஆதங்கத்தோடு வெளிப்பட்ட வார்த்தையாக நான் கருதுகிறேன். அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் என்பது சமீப காலத்தில் அரசியலிலே புழுங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தையை அண்ணன் மனிஷ் அவர்கள் சொன்னதைப் போல நானும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஆண்மைத்தன்மை என்பது எப்பொழுதும் ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு என்று தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி கோடிட்டு காட்டுவார்கள். இந்த ஆட்சி வந்து முதுகெலும் இல்லாத ஆட்சி என்றால் சொன்னால் அதிலே மாற்று கருத்துக்களை, இந்த ஆட்சி போய் தீர வேண்டும் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்துக்களை, தன்னுடைய 22 வயதிலே 6 ஆண்டு கால சிறை வாழ்க்கையை அனுபவித்து விட்டு இன்றைக்கு 93வது வயதை எட்டியிருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்களை கூட 6 மாதத்திற்கு முன்னால் 52 அணிதிரண்ட விவசாயிகள் சார்பாக அணிதிரண்ட ஒரு அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்கின்ற காரணத்திற்காக 124A செடிஷன் என்கின்ற தேச துரோக குற்றச்சாட்டை விதித்திருக்கின்ற இந்த ஆட்சி போய் தொலை வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது சொன்னதை போல வார்த்தைகளை கொஞ்சம் அவர் வந்து சிஏ படித்தவர், இன்னும் சொல்ல போனால் சுதேசி ஜாக்ரன் மஞ்சன் என்கின்ற அமைப்பினுடைய பரிவார அமைப்புகளோடு அடிக்கடி அளவலாக கூடியவர், மிகச்சிறந்த கல்வியாளர் என்று சொல்லப்படுகின்ற அவர் இன்எஃபிஷியன் என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் என்பதை ஒரு தவறான வார்த்தை என்றுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு அன்பார்லிமெண்ட் வேர்ஸ் நீங்கள் சமீபத்தில் சொல்ல போனால் 3 வருடத்திற்கு முன்னால் இதில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மரியாதைக்குரிய நஜித் ஹசன் அவர்கள் ஒன்று சொன்னார், மோடி அவர்களுடைய மடி மீது மாயாவதி அவர்கள் 3 முறை உட்கார்ந்திருக்கிறார்கள், அதோடு விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அது வேற மாதிரி பொருள் கொண்டிருக்கலாம். ஆனால் 2 பேருமே திருமணமாகாதவர்கள், தனிக்கட்டைகள் என்று சொன்னதிலே தான் பெரிய ஒரு அன்பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் என்று எல்லோராலும் கண்டிக்கப்பட்டது. இதை யார் பேசினாலும் தவறுதான், அந்த வகையிலே தான் பார்க்கப்பட வேண்டும் என்ற தவிர, இந்த ஆட்சி முதுகெலும் இல்லாத ஆட்சி என்பது எப்பொழுதும் நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆகஸ்ட் 17 காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனை வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞராக இருக்கிற சேகர் நாப்டி அவர்கள் எங்களுக்கு தண்ணீர் வந்தால் போதும், நீங்கள் அணையை கூட கட்டிக்கொள்ளுங்கள், மேகதாட்டு அணையை கூட கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கே கடுமையாக விமர்சித்து இந்த ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், பதவி இறக்கம் செய்யப்பட வேண்டும் என்று
21 ஆகஸ்ட் 21 எங்களுடைய மாணவர் அமைப்பின் சார்பாக நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். ஆகவே பல பிரச்சனைகளை அண்ணன் மனுஷ அவர்கள் சொன்னதைப் போல அது மீத்தேன் பிரச்சனையாக இருந்தால் பலவற்றிலே முதுகெலும்பு இல்லாமல் பொதுவாக ஜெயலலிதாவை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதினார்கள், ஷீ ஜெயலலிதா இஸ் மென் ஃபார் ஹர் ஷ்ரூட்னஸ் அண்ட் போல்ட்னஸ் என்று சொன்னார்கள். அந்த அந்த எதிர்க்கின்ற அந்த திறன் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளருக்கு இல்லாமல் போய்விட்டது என்கின்ற ஆதங்கத்தில் எழுதினாரோ, அல்லது நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்றார் போல் இவர்கள் வரவில்லையே என்கின்ற ஆதங்கத்தில் எழுதினாரா என்று எனக்கு தெரியாது. மனுஷ் சொன்ன மாதிரி இந்த பண்பாட்டு அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கடைசியாக குருமூர்த்தி போட்ட ட்வீட்டில் சொல்லியிருக்காரு, ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டில் டிஸ்கிரேஸ் அப்படிங்கிற சொல் வந்து அன்பார்லிமெண்ட்னும் அதற்கு பதிலாக இம்பர்டன்ட்டுங்கிறதையோ இன்கம்பீட்டன்ட்டுங்கிறதையோ ஏற்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆக அங்க வந்து அது வேறு விதமான விஷயமே வந்து அது ஒரு பெரிய ஒரு இழிவான ஒரு விஷயம் பாக்குறதே வந்து ஒரு ஆணாதிக்க தன்மையினுடைய ஒரு அடையாளமா, அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் டாமினேஷனுடைய கோவப்படுவான். அதுதான் என்ன இதுக்கு இது இன்னும் சொல்ல இது ரொம்ப இதற்கு நிகரான நிறைய கொச்சையான வார்த்தைகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகருக்கு எதிராக கோழைத்தனத்தை குறிக்கக்கூடிய பல இழி சொற்கள் இருக்கு, அதெல்லாம் பெண்மையோட சம்பந்தப்பட்டு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம் சார், பெண்மையோட சம்பந்தப்படுத்தி கோழைத்தனத்தை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கு. நான் இந்த ஊடகத்தில் சொல்ல விரும்புகிறேன், சொல்ல முடியாது. அப்படி பார்க்கிறப்போ இதுல இருக்க அரசியலை தாண்டி, ஆனா அதையே ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட் கெட்ட வார்த்தையா இல்லைன்னா அங்கே பாலின சமத்துவம் இருக்கிறது. அங்கே பாலின சமத்துவம் இருக்கிற போது ஒருத்தர் இம்பார்ட்டண்டா இருக்குதுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, அது மனிதனுடைய இழிவு கிடையாது, இழிவாக அது பார்க்கப்படுகிறது. புதிதாக திருமணமானவர்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் என்கின்ற வார்த்தை உபயோகித்தால் கூணி குறுகி எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியும். அது கெட்ட வார்த்தை பார்க்கப்படுகிறது. இப்போ இம்பார்ட்டன்ட்னு சொன்னா ஆண்மை இல்லாதவர்கள், குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாதவர்கள் என்றுதான் பொருளாக தமிழ்ல எடுத்துக்கிட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் நன்கு அறிந்த குருமூர்த்தி அதை சொல்லி இருப்பார். முனிவனும் அல்ல பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல சொன்னதை எப்படி எடுத்துக்க? தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காதீர்கள். பொது வெளியில இந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது மிக தவறான, நம்ம கலாச்சாரத்துக்கு மிக தவறான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இப்படி நினைச்சீங்க அப்படி நினைச்சீங்கன்றது படித்தவர்கள் நினைச்சுக்கலாம், ஆனால் பொது வெளியில் இந்த வார்த்தை பயன்படுகிற போது கண்டிப்பாக 100% இது தவறாக தான் அர்த்தம் அர்த்தப்படும். நேரடியாக அவருக்கு ஒரு கோபம் இருக்குது சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பொதுவெளியில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ 2 பேசிக்கொண்டிருந்தால் இவ்வளோ பெரிய விளக்கங்கள் அவசியம் இல்லை, ஃபோனில் பேசியிருந்தாலும் விளக்கம் இல்லை. நீ பொதுவெளியில் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கூர்ந்த சிந்தனையாளர் என்று மதிக்கப்படுகிற குருமூர்த்தி அவர்கள் எழுதுகிற போது தெரியாமல் எழுதலை, அவர் ஒன்று எழுதுறாரு அது மூலமாக ஒரு ரியாக்ஷன் வரும் தெரிஞ்சுதான் எழுதுறாரு. எழுதி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். ஆனால் இது வந்து காரண காரியத்தோடு தான் எழுதியிருக்கிறார். ஆனால் இது போன்ற போக்குகள் மேடைகளிலும் பரவலாக அரசியலிலே வந்து குவிந்து விட்டது. இவர் தான் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க. டிவிக்கு முன்னாடி பேசுகிற ஒவ்வொருவரும் தவறு தவறாக பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான நபர்கள் வந்து ஒருமையில் பேசுகிறாங்க, அப்புறம் தவறாக குடும்பத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிவிட்டு இதுதான் தன்னுடைய ஆண்மை தன்னுடைய அதுன்னு பேசுகிறாங்க. இந்த போக்கு தமிழகத்தில் அதிகமாக வருகிறது. இந்த போக்கினுடைய வெளிப்பாடு தான் பத்திரிகையினுடைய சிந்தனையாளர்களுக்கும் வந்து விட்டதோ என்கிற ஐயம் வந்திருக்கிறது. அரங்கத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்கு மாறான கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கு. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு கொடுக்குற நேரம் ரொம்ப குறைவான நேரமாக இருக்கு. அதனால இப்ப நீங்க திரும்ப ஒரு இடம் அதுக்கு பதில் சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்குடைய பொலிட்டிக்கல் டைமென்ஷன் மனுஷ எழுப்பின ஒரு பொலிட்டிக்கல் டைமென்ஷன் முக்கியமானது. அதிமுக அணிகளுக்குள்ள அல்லது அதிமுக எல்லாம் இப்ப தினகரன் ஆதரவு அணி கொஞ்சம் வலுப்பெற்று வந்தால் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தயங்காது அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் எடப்பாடி அணியிலிருந்து அல்லது இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்லேருந்து யூஆர் டிஸ்டன்சிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி? நான் அதை இது பிஜேபியோட வந்து இது தொடர்படுத்தி பேசுவதே தவறுன்னு நினைக்கிறேன் சார். அதுவே தவறு, ஏன்னா அவருக்கும் பிஜேபிக்கும் குருமூர்த்திக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பு இல்லை. அப்போ அப்படின்னா அப்போ நாங்கள் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர்களையும்
வார இதழ்கள் இல்ல தினசரி பத்திரிகை ஆசிரியர்களும் எந்த கட்சியோட தொடர்பு இருக்கா நாங்க பாக்கிறோம். பரிவார அமைப்புகள்ல ஒன்று தான், அது வேற தான், எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? குருமூர்த்தி அவர்கள், குருமூர்த்தி அவர்களுடைய இது சொந்த கருத்தா அப்படி இல்லைன்னா இது பிஜேபியோட கருத்தான்னு கேட்டா அவரே சொல்றாரு, நாங்க ஐ டோன்ட் பிலாங் டு பிஜேபி, தெளிவா சொல்றாரு. நான் நாலு நாள் முன்னால நான் கூட அவருடன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன், அப்போ கூட தெளிவா பேசினாரு, இந்த ஆட்சி நான் அட்வைஸ் பண்றதா சொல்றாங்க, எனக்கு தான் அசிங்கன்னு ஒரு வாரம் முன்னாடி கூட சொன்னாரு. நான் சொல்ல வரதுனா பிஜேபி இதுல நீங்க எழுத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள். ஒண்ணு, சிபிஐ இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பிஜேபி தான் ஆபரேட் பண்ணது இப்போ அப்படின்னு சொன்னா, சமீபத்துல இப்போ 2G ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அப்ப அந்த வழக்குலயும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்ல வரேன், இது இவருடைய மனுஷபுத்திரன் சொல்லலாம், மனுஷ் இப்படி சொல்றாரு, வேற சிலர் வந்து நீங்க தான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சிபிஐ கைப்பாவை முடிச்சிடறேன், இல்ல நீங்க பேசுன பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இதுதான் ப்ராப்ளம் என்னன்னா, அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக தான் எல்லாத்தையுமே செயல்பட அனுமதித்திருக்கிறோம். அதனால இப்போ ரைடு சொன்னார் வித் லிமிடெட் கைட்லைன்ஸ், குருமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குமோ அதே போல சென்றாம் அவர்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், உங்களுக்கும் அந்த பார்வை இருக்கலாம், தவறு கிடையாது, நான் வேறுபடலாம் உங்களுடைய பார்வையில இருந்து அது வேற. ஆனா நான் சொல்றது என்னன்னா, தினகரன் அல்லது மன்னார்குடி குடும்பத்தின் மீதான சோதனைகள் இதையெல்லாம் இவர் வந்து தவறுன்ற மாதிரி அந்த மாதிரி பேசினார், தவறு நேர சொல்லல. ஆனால் அதுல இவ்வளவு சோதனைகள் நடத்தியது அதனால அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, திமுக அப்பட்டமாக தினகரனுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கறதா இங்க அர்த்தமாவது, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். இப்ப மனுஷபுத்திரன் பேசுறத மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, அவருடைய நான் அப்படி உள்வாங்கிக்கிறேன், உள்வாங்கிக்கிறீங்க நீங்க சொல்லும் போது அங்க ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது, இதுதான் விஷயமே. அதனால யார் வந்து என்ன கருத்துல சொன்னாங்கன்றதுதான் பாக்கணும். இதை நீங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டா அந்த வார்த்தை ஹர்ட் ஆகும் தான், நான் அதை நான் மறுக்கல, ஆனா அந்த முழு சென்டென்ஸையும் நாம படிச்சோம். பொலிட்டிக்கலா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இல்ல இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி அப்படின்னாக்க நான் ஒரு நாளும் நாளையில இருந்து ஒரு 20 ட்வீட் நான் வேணா அனுப்புறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இந்த தனிப்பட்ட முறையில அல்லது அவங்க அரசாங்கத்தின பத்தின விமர்சனங்கள் எல்லாத்தையும் எப்படி செய்யறாங்க நம்ம பார்ப்போம். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை, நான் தவறுன்னு சொல்லல. அப்படி ஒரே ஒரு இவர் குருமூர்த்தியை மட்டும் நீங்க டார்கெட் பண்றது, ஒரு 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 பத்திரிகை ஆசிரியரா அவர் இருக்கும்போது அவர் டார்கெட் பண்றதுன்றது தவறு. அவருக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் கிடையாது, மத்தவங்களுக்கு இருக்குன்றதை ஏத்துக்க முடியாது. நாராயண் கருத்து சுதந்திரத்துக்காக இவ்வளவு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவருடைய வழிகாட்டுதல் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அந்த நட்பு வட்டாரமே உருவாகியது, அந்த இணக்கமே உருவாகியது என்று பேசப்பட்டது, பரவலாக பேசப்பட்டது. பட் அது ஜெயக்குமார் பேசினதுக்கு அப்புறம் சொல்லிட்டு என்ன ஆதங்கம் ஒருவேளை இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, 122 எம்எல்ஏக்களை வைத்திருக்கின்ற சசிகலா அணிக்கே நான் வந்து அந்த சிம்பிளுக்கு வந்து தடையா இருந்தப்ப, 111 எம்எல்ஏக்களை வைத்திருக்கின்ற உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து இவ்வளவு இது செய்து கொடுத்த பிறகும் நீங்கள் தோல்வியை தழுவிருக்கீர்களே என்கின்ற ஆதங்கத்தில் வெளிப்பட்ட வார்த்தையாக கூட இது இருக்கலாம். கோலப்பன் அப்ப கொடுத்தது இரட்டை இலையை கொடுத்தது மத்திய அரசாங்கன்றீங்க. ஆமா, அவங்க அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிதான் வருது, அதாவது கொடுத்த அடுத்த நாளே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறார்கள். அது யார் கொடுத்தாங்க? இல்ல சார், ஹைகோர்ட் 31 தேர்தல் நடத்தும் சொன்னது பலமுறை ஹைகோர்ட் சொல்லி, உள்ளாட்சி தேர்தலை பத்தி பலமுறை ஹைகோர்ட் சொல்லி, அப்பதான் செய்யணும். ஹைகோர்ட் சொன்னதான் கேப்பீங்க? ஹைகோர்ட் செஞ்சு கேட்கறீங்க, மீறி எதுவுமே செய்ய மாட்டீங்க. குருமூர்த்தி தன்னை விலக்கிக் கொள்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஒண்ணு,
ரெண்டாவது குருமூர்த்தி பாஜக இவர்களிடம் இருந்து இரண்டு வேற வேற ஐடென்டிட்டி, நான் ஒன் ரெண்டையும் ஒன்றா சொல்லலை, குருமூர்த்தி என்ற தனி மனிதரிடம் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியிலிடம் இருந்தும் அண்ணா அதிமுகவும் தன்னை விலக்கிக் கொள்ள விரும்புகிறது அப்படின்னு இதை எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல இல்ல, அதாவது ஆளுநர் ஆய்வு அப்படின்னு பல விஷயங்கள் வரும்போதெல்லாம் இதெல்லாம் நாட்டு நன்மைக்காகத்தான் நாட்டு நன்மைக்காகத்தான் சொல்லி அரசமைப்பு சட்டத்தை மீறி ஆளுநர் செயல்படுகிறார்னு எல்லா கட்சிகளும் சொல்லும் போதெல்லாம் இது எல்லாம் சிறந்த செயல்பாடு, ஆளுநருடைய சிறந்த செயல்பாடுன்னு வரவேற்ற அதிமுக அமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளவு கடுமையாக ரியாக்ட் பண்றாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இந்த வார்த்தை தொடர்பானதாக மட்டும் பார்க்க முடியுமாங்கிறது கேள்வி. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நச்சினையே நீங்க ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பொது இடத்துல உங்களை வந்து அவமானப்படுத்திருக்காரு. ஒரு இது யாரையும் இல்லை, ஒரு அதிமுகவில் ஒரு கடைசி இருக்கிறீங்கள நான் சொன்ன மாதிரி ஒரு முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரையும் நீங்க வந்து ஆண்மையற்றவர்கள்னு ஒருத்தர் சொல்லச்சில ஏன் அந்த அமைச்சர்கள் எப்படி பேசாமல் இருப்பாங்க? கவர்னர் சொல்றதுல அது ஒரு ப்ராட் பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட்ஸ் நவ் கம்ப்ளீட்டா ஒரு பர்சனலான ஒரு அட்டாக். எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது அதுதான் நான் கேக்குறேன். அவருக்கு இவ்வளவு பெரிய கோபம் அதுதான். இந்த வார்த்தையை சொல்லாம நீங்க செயலற்றவர்கள் அப்படி சொல்லிருந்தா கூட ஒண்ணு இருந்திருக்காது. உங்களுக்கு பதிலா இந்த ஆய்வுகளை எல்லாம் நானே மேற்கொள்ளேன். ஒரு ஆளுநர் செஞ்சா அதை வந்து அசெப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தையை சொன்னா ஒரு பாடம் சொன்னா ப்ளேம் பண்ண முடியும். வார்த்தையை சொன்னா ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. அவருடைய எப்படி பாருங்க, நேரா கொண்டு போய் நச்சுன்னு அடிக்கிற மாதிரி. எந்த ஊடகமாவது கண்டித்ததா, எந்த ஊடகவியலாளராவது நீங்க கட்சியெல்லாம் விட்டுருங்க கண்டித்தார்களா, எந்த அரசியல் கட்சியினராவது தமிழகத்துல இது தவறுன்னு சொன்னாங்களா? இந்த வார்த்தை இல்லங்க, அந்த வார்த்தை அது வந்து கருத்து, அது அதை விட்டுருங்க. நான் சொல்வது ஒரு சில ஊடகங்கள்ல இந்த தலைப்பே போடுறாங்க என்னன்னு சார் நான் என்ன கேட்கறேன், அதை யார் கண்டிச்சாங்க? ஏன் அதை உங்க கலாச்சாரமா? அதுதான் தமிழ் கலாச்சாரமா? வைகோ வந்து ஏய் வாடா போடா அப்படின்னு பேசுறாரு, அது தவறுன்னு கண்டிச்ச போது ஒரு நிமிஷம் பொதுக்கூட்டத்துல பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் அவர் பேசுறாரு, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இப்ப உங்களுக்கு வேணும்னா குருமூர்த்தி என்ன சார் இது என்ன நியாயம்? வாடா போடான்னு பேசலாம். டி நகர்ல கடைசியா பிரியா கிருஷ்ண பேச்சு இந்திய எண்ணிக்கையின் அடிப்படையில இந்திய வைத்து நீங்க முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டு நீ 2000 மைலுக்கு அப்பால இருக்கிற உன் மொழி வேறு, என்னுடைய பழக்க வழக்கம் வேறு, உனக்கு என்னடா சம்பந்தம், உன் நாட்டை நீயே வச்சுக்கடான். அந்த கான்டெக்ஸ்ட்ல ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியதை டி நகர் தொலைக்கு பொதுக்கூட்டத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு. அப்புறம் எச் ராஜா என்ன சொன்னாரு? நீங்க அதை மாத்திரம் என்ன பண்ணீங்க? வைகோ நடமாட முடியாது, வீட்டிற்கு போய் சேர முடியாது. அதை எங்க போய் யார் கண்டிச்சீங்க? வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கு போய் சேர முடியாத துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காரு, நாங்க போயிட்டு தான் இருக்கோம். எங்க இஷ்யூ என்ன சார்? கோலப்பன் சார் என்ன சொல்ற, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படி சொல்லாமா? இந்த சொன்னேன் இல்ல சார், அந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னது, அந்த வார்த்தை சொன்னது நான் சரி, அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே ஹர்ட்டிங் தான், நான் வந்து அதை மறுக்கல. ஆனா எந்த கான்டெக்ட்ல யார் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுகிறாங்கன்னு பாக்கணும். ஆனா அதே தான் வைகோவுக்கும் வடா போடான்னு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பேசினா அதாவது இன்னைக்கு ஜெயக்குமார் பேசினது எதிர்வினைன்னு சொன்னா, அன்னைக்கு எச்ராஜா பேசினது எதிர்வினை. நான் கேட்டது தயவு செஞ்சு சென்றாம் சார், அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆல்வேஸ் அந்த அந்த ফুল கான்டெக்ஸ்ட்ல அந்த பொதுக்கூட்டம் பேச்ச நீங்க கேக்கல. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ஆல்சோ மிஸ்டர் கோலப்பன். நான் கேட்பது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி உள்ள ஒரு கவர்னரை கேவலமா கொச்சையா பேசினது தவறா சரியா? அதை ஏன் யாருமே கண்டிக்கவில்லை?
இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி உள்ள கவர்னர் கண்டிச்சிருந்தா தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துடைய ஒரு கண்காணிப்பாளர் ஒப்புதல் தர வேண்டுமே தவிர நிர்வாகத்திலே தலையீடு செய்யக்கூடாது என்பது எல்லாரும் கண்டித்தார்கள். நிர்வாகத்திலே தலையீடு இருக்கிறது, அவருடைய கொள்கைகளை அரசாங்கத்தின் மீது திணிக்கிறார்கள். சொல்லணுமா ஊடகத்தில் அதெல்லாம் சொல்லாது. ஊடகம் நான் சொல்றேன், சமூக குருமூர்த்தி கண்டிச்சதை பத்தி யாரும் பேசல, அந்த வார்த்தையை தான் பேசுறோம். நானும் அந்த வார்த்தையை தான் பேசுறேன். நீங்க மாநில சுயாட்சி உரிமை எல்லாம் பேசுங்க, யாரும் வேணாம் பேசுவீங்க. இந்த அரங்கத்துல பேசிட்டு இருக்கிறது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சாதுவான ஆட்கள் பேசிட்டு இருக்கிற முறை இது. இத மாதிரி பல மடங்கு அரசியல் களம் இருக்கும். அதை இன்றைக்கு வந்து நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, சதையும் ரத்தமும் இங்க காணிக்கையாக செலுத்த வேண்டியது இருக்கும், இது மணல் வீடு கட்டி விளையாடும் விளையாட்டு அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல்ல நடிகர்கள் தொடச்சிட்டு போறவர் தானே விடுங்க. இந்த சூழல்ல நடிகர்கள் வந்து இந்த களத்துக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறீங்க? அரசியல் செய்ய வந்தவர்கள் நடிகர்கள் மாதிரி ஆன பிற்பாடு நடிகர்கள் அரசியலினுடைய போக்கையும் புரிந்து கொண்டு அதை செயல்பட மாட்டார்கள்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு எதிரி தான் தன் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பான்னு சொன்ன மாதிரி, இப்போ இருக்கிற நடிகர்கள் என்று சொல் அடையாளப்படுத்தப்படுகிற இவர்கள் ஆளுமைத்தன்மைக்கு தமிழகத்தில் வந்தால் நிச்சயமாக பொறுப்போடு தமிழகத்திற்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு களப்பணிகளில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் போக்கிலும் சந்திப்பார்கள், இல்லாமலும் நல்ல விதமாக சந்திப்பார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. எந்த நிச்சயமாக அந்த தயங்கி நிற்க மாட்டாங்க. ஒரு ஆள் அல்ல, ஒரு தலைவர் உருவாகிறான் என்று சொன்னால் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளும் அந்த கரங்களும் இந்த வாய்ஸும் எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு தான் அவங்களும் ஒன்றா செய்வாங்க. தனியாக அவங்க வரப்போறதில்லை, ஒரு தனியாக ஹீரோன்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு போகிறது கிடையாது. அவர் தமிழகத்தில் இருக்கிற மக்களோடும் இங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகளோடும் சேர்ந்து தான் ஒரு பயணப்பட போகிறாங்க. ஆக ஏற்கனவே 50 ஆண்டுகளில் இவர் செய்கிற எத்தனை உத்திகளிலும் அது நல்லதும் கெட்டதும் புரிந்து கொண்டு தான் எவ்விதமாக மாறுபட்டு செய்ய வேண்டும்ங்கிற புதிய யுத்தியை கூட கையாளுவாங்க. இதே தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. படித்தவர்களும் ஊடகங்களும் அதிகமாகி விட்ட நிலையில் தமிழகத்திற்கு தேவையான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ஓட்டை வாங்குவதற்கான அந்த கருவியாக பயன்படுத்துற அந்த யுக்திகள் தான் நீங்க அரசியல் தீர்வுன்னு சொல்றீங்க. அந்த அரசியல் என்பது விழுந்துடும். ஒரு இடத்தில் ஜெயிக்கும், எல்லா இடத்திலும் ஜெயிக்க முடியாது. மரபு வழியில ஒரு போர் நடந்ததுன்னா மரபு வழியில போரிட்டு அந்த எதிரிகளை வெற்றி கொள்ளணும். போர் என்பது போருக்கு உத்திகளை வேறு விதமாக, போர் என்பது புறவெளியில் நடக்கும் அகவெளியில் நடக்கும். சரி, அகவெளியில் நடப்பது என்பது பெரிய பெரிய மாற்றங்களை அரசியல் தீர்வு உண்டாக்கி இருக்குது. இவங்க புறவெளியில் வந்து பிடுங்கி வாக்குகளாக மாறுகிற யுக்திகளை அதிகமாக கையாளுகிறார்கள். அது பல்வேறு விதமான யுக்திகள், ஜனங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அகவழியில் வருகிற மாற்றத்தை பெறுகிற யுக்திகளை இந்த தலைவர்கள் பெறுகிற யுக்திகள் கையாள்வார்கள். அதே சமயத்தில் போராளித்தன் உங்களுக்கு என்ன நீங்கள் போராடுவீங்களோ அதே அளவில் சமவிதமாக போராடுகிற யுக்திகளையும் கையாளுவார்கள். அது எந்த பின்னடைவும் இருக்காது. கோலப்பன், நீங்கள் வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு நடிகர்களுடைய என்ட்ரி வந்து கொஞ்சம் சந்தேகத்திற்குரியதுங்கிற டோனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில்? இல்லை, நம்ம ஆர்கே நகரே ஒரு முழு இண்டிகேஷனாகவும் நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆர்கே நகரனுடைய தன்மைகள் வேறுபடும், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயபுரத்துலேயே அது வேறுபடலாம். என்னுடைய கணக்கு என்னென்னா, முதல்ல வந்து யாருக்கு இந்த ஊரில் அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமை இருக்குது சார், அதில் ஒன்று. ஆனால் சினிமாவில் வந்ததுனாலேயே அது ஒரு தகுதியாக இந்த ஊரில் பேசப்படுறது தான் மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். முதல் படம் நடிக்கிறச்சிலேயே இவர் ஆட்சிக்கு பிடிப்பாரா, அந்த மனப்பான்மை தான் விஷாலுக்கும் வெளிப்பட்டு நினைக்கிறேன். சினிமாவில் நீங்கள் நல்லது செஞ்சீங்கிற மாதிரி நடிப்பதும் அது ஒரு சில வேலைகள் செஞ்ச உடனே அரசியலுக்கு தங்களை தகுதி ஆக்கி கொடுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு மிக ஒரு என்ன அடிப்படை உங்களுடைய பிரின்சிபிள்ஸ் என்ன சொல்லுங்க. நீங்கள் நான் எடுத்த கமல்ஹாசன் எடுத்துங்க, ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருந்தார், இதாக இருந்தார் கொஞ்ச நாளாக, அவர் எங்கே போனார்? இந்த ஆர்கே நகரில் பணம் பட்டு பாடுனாங்க, அதுனாங்க இதுனாங்க, ஓகே போயில் வந்தாங்க, எங்கே போனார் ரஜினிகாந்த்? எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இது வந்து களம் இவங்கள் நினைக்கிற மாதிரியான களம் இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அமைப்பை உருவாக்குறது ஒன்று. இவங்க அந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பார்களாங்கிறது ஒரு சாதாரண விஷயம். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து இந்த ஊரில் ஜெயிக்கலான்னு. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த ஊரில் யார் ஜெயித்தாங்க? எம்ஜிஆர் உருவாக்கி வச்சிருந்த அமைப்பிலிருந்து ஜெயலலிதா என்பவர் ஜெயித்தார்.
அதன் பிறகு யாராவது மணல் வீடு கட்டி மகிழ்வதற்கல்ல அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்க முடியும். அதே முடியும். ரத்தமும் சதையும் இங்கு காணிக்கையாக்கணும்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரெண்டாவது அப்படி இருக்குது. அப்படி இருக்குது. கீழ் லெவல்ல வந்து நீங்க வந்து அப்படி இருக்குது. ஒரு பூத் கமிட்டி மேனேஜ் பண்றதுல இருந்து இந்த ஊர்ல அரசியல, அதுவும் தேர்தல் அரசியல நம்ம எப்படி ஆக்கி வைத்து இருக்கிறோம் என்பது உங்களுக்கும் தெரியாதுல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு செலவழிக்கணும், என்ன பண்ணணும், வேலை செய்யணுங்கிற நம்ம மூணு பேரையும் இதுல விட்டுருவோம். களம் அப்படித்தான் இருக்கு. ரத்தமும் சதையும் கேட்கற மாதிரி தான் களம் இருக்காங்கிறது. ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் சதையா விட்டுருங்க. கரன்சியும் கட்டுக்கட்டா செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். நீங்க திரைப்படம் என்பது விஞ்ஞான தேவதையிலே இருக்கு, கையில இருக்கின்ற அற்புதமான ஆயுதம். ஆனால் அந்த ஆயுதத்தை யார் பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது கேள்வி. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அது நம்ம அரசியல் சட்டம் அனுமதித்து இருக்கிறது. இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் வரலாம். மாற்று கருத்தில் பொதுவாக ரஜினி என்று சொன்னாலே ஸ்டைல் என்பது பேசப்படுகின்ற ஒன்று, பஞ்ச் டயலாக் என்பது ஒன்று. லிங்கா படத்தில் ஒரு பஞ்ச் டயலாக்கு, எதுவுமே ஈஸியாக எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அதே மாதிரி முயற்சி செஞ்சால் எதுவுமே கஷ்டம் இல்லை, எதுவுமே ஈஸி இல்லை, முயற்சி செய்தால் எதுவும் கஷ்டம் இல்லைன்னு சொன்னார். எத்தனை முறை முயற்சி செய்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது. பாட்ஷா படத்தில் இன்னொரு பஞ்ச் டயலாக் இருக்குது, நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்ன மாதிரி. ஆனால் இவர் நூறு முறை சொல்லிட்டாரு நான் வருவேன், வர வேண்டிய நேரத்தில் வருவேன்னு. இன்னும் ஒரு தடவை கூட வரல. 31st வர்றாரா இல்லையாது அதுக்கப்புறம் உள்ள கேள்வி. ஆக என்னை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், சினிமாவை பொறுத்தவரையில் ரஜினி அவர்கள், மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் சிங்கம் தான். ஆனால் அந்த சிங்கம் எப்போதாவது குகையிலேருந்து வந்து ஒரு கர்ஜனை மாத்திரம் பண்ணிட்டு நான் தெம்பாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு மறுபடியும் குகைக்குள்ளே போய் உட்காந்து, ஒருவேளை அவர் தன்னுடைய திரைப்படங்களை ஓடுவதற்கான ஒரு யுக்தியாக இதை பயன்படுத்தி கொண்டுகிறாரோ என்கிற விமர்சனம் வந்திருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு 31st முற்றுப்புள்ளி வருமானு நம்ம பார்க்கலாம். காட்டில் இருக்கக்கூடிய சிங்கமா சர்க்கஸ் சிங்கமா? காட்டில் இருக்கின்ற சிங்கம் சிங்கமா பொறுத்தவரை அவர் காட்டில் இருக்கிற அரசியல் சர்க்கஸ் சிங்கமா? அது வந்த பிறகுதான் தெரியும். யாராவது இல்ல வந்த பிறகுதான் விட்டு வெளியில வரவழைக்கிறதும் திரும்ப கூண்டு அப்பாற்பட்டவர்கள் யாரும் செய்யறாங்களா? பொது தளத்திற்கு வரும் பொழுது அது வந்து நிச்சயமாக விமர்சிக்கப்படும். அப்போது நம்ம விமர்சிக்கலாம். நான் என்ன சொல்றேன், இவங்க இவ்வளவு நாள் சொன்னா கூட ஒரு மாரல் கமிட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. இவ்வளவு நாள் அவர் ஏதாவது மேடையில சொல்லிட்டு போறது அல்லது அறிக்கை விடுறத தவிர பொது வெளியில இதை ரஜினிகாந்த் ஏதாவது நீங்க செஞ்சிருக்காரா நீங்க சொல்லுங்க. எனக்கு அவரு வந்துட்டு போலாம் சார், யாரு வேணா வர்ற. ஆனா இவர்கள் என்ன இந்த மக்களை எப்படி நினைக்கிறார்கள் தான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து எதும் அரசியல்வாதிகளை நீங்கள் ஈஸியா குத்தம் சொல்லிடலாம் சார், இவன் உருப்படா, இவன் கரப்ட். ஆனா தினமும் களத்துல அவங்க இருக்கிறாங்க, இவர்கள் அதுக்கு தயாராகவே இல்லை. வீட்டில இருந்து அறிக்கை விடு. நாராயணன் சொன்னா அரசியல இருக்கிறாரு, வேலை செய்யறாரு, அவர் ஒரு கட்சியில இருக்கிறேன்னு சொல்றாரு, செய்யறாரு. இவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு திடீர்னு வருவேன், நான் வருவேன் வருவேன் சொல்லிட்டு இருக்குது. இந்த பேத்தல் தான் என்னால ரெண்டு சூப்பர் ஸ்டாருமே பேசலாம். சினிமாவில் இருக்கிறது மட்டுமே தகுதியாக வச்சுட்டு அரசியலுக்கு வர்றதுங்கிற பார்வையில் அரசியலை பற்றி நடிகர்கள் வச்சுருக்காங்க. அதாவது திரைப்படத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன இவ்வளவு தீண்டாமையாக பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. படித்தவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், எல்லார் மாதிரியும் அவர்கள் வந்து சமூகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தொழில் தான் வேறு. ஒரு விவசாயி, ஒரு டாக்டர், ஒரு கொத்தனார், ஒரு பத்திரிகையாளர் மாதிரி அவர் நடித்துக்கொண்டே அவர் உலகத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கார். அவர் வந்து ரோட்டில் இறங்கி ஒவ்வொரு நாளும் பண்ணலே ஒழிய என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு தான் இருக்கார். தான் விரும்புகிற போது தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவிலேயோ ஒரு அரசியல் மாற்றம் வேணுங்கிற போது அவர் வர முன் வருகிற போதே அது ஒரு பெரிய ஒரு குற்றவாளி மாதிரியும் அறிவில்லாத மாதிரியும் அப்படின்னு என்பதை போக்கு பாருங்கள். அந்த போக்கு தான் தவறுன்ற கோலப்பன் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ஒத்துப்படுறேன். நீங்கள் வந்து தள்ளியே நிற்கிறீர்கள், குரல் கொடுத்துக்கிட்டு போய்விடுகிறீர்கள். நீங்கள் களத்தில் மக்களோடு சென்று ஊடாடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிற நோக்கம் என்பது சரி. இதுதான் அமெரிக்க அதிபர் ரீகனோட பண்ணார், நடித்தார், ஒரு காலத்தில் வந்தார், அதிபரானார். ஆக குவாலிஃபிகேஷன் நடிகனுக்கு இல்லைன்னு சொல்ல நடிகனுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவன் வசீகரமாக இருக்கான், தேவையான விஷயங்களை மக்களிடம் சென்றக்கூடிய இடத்தில் அவன் போகிற போது நிச்சயமாக அவன் வெல்வான். ஆனால் அவனுக்கு ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, கீழே இறங்கி மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும். இதை நான் ஒத்துப்படுறேன். ஆனால் சினிமாக்காரங்களே வரக்கூடாது என்கிற துணி இருந்தது 200% தவறு இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட என்ன சமயத்தில் பாராட்டுற மாதிரியே பாராட்டிட்டு நீங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணாது. ஏன் நீங்கள் பத்திரிகையில் இருந்து நடிகர்கள்லாம் போடுறீங்க, எழுத்துட்டு சமூகத்தை போட மாட்டேங்க. 150 ஒரு பத்திரிகையில் 100 சினிமா பற்றி நீங்கள் தான் கெடுக்கிறீங்க, பத்திரிகையாளர்கள் தான் கெடுக்கிறாங்க. அப்புறம் அவங்கள மாதிரி ஒரு கேள்வி வரவேற்பு கட்டாயம்.
வேண்டும் என்று இன்றைய திரைத்துறையில் இருவரும் ஆளுமைகள் கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி மரியாதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. சொன்னால் அது தவறு என்னை பொறுத்தவரை. என்ன சொல்றேன்னா சிஸ்டம் சரியில்லைன்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க பல கட்டங்களில். அந்த சிஸ்டத்தை ஒழிப்பதற்காக நீங்க ஃபீல்டுக்கு கூட வர வேண்டாம். என்ன விதமான கொள்கை வியூகங்களை நீங்கள் வகுக்கிறீர்கள் என்பதை கூட மாற்று திட்டங்களை வைக்கிறீர்கள் என்பதை கூட இதுவரை சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன இருக்கு? வெறும் ட்விட்டர்ல மாத்திரம் போட்டு வைத்துக் கொண்டு எப்பொழுதாவது நதிக்கரையில வந்து டிசம்பர் மாதங்களிலே ஒரு பேரழிவை நோக்குகிறது இது எப்படி திட்டுவது? ஒரே ஒரு நாள் வந்து போயிட்டா அது வந்து அரசியல் ஆகிவிடாது. அன்றாட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அன்றாட சித்திரவதைகள் நீங்க சொன்ன மாதிரி நாஞ்சல் சம்பத் அவர்கள் சொன்னார் அன்றாடம் தன்னுடைய கண்ணீரையும் செந்நீரையும் கொடுப்பதுதான். 22 வயதிலே 6 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர் இதுவரை 18 வருடங்களுக்கு மேல மரியாதைக்குரிய ஐயா கண் நல்ல கண் அவர்கள் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள். அப்படி வர சிறைச்சாலையில் இருந்து தொடங்க வேண்டும். நீங்க சிறைச்சாலையோடு தொடங்க வேணாம். உங்களுக்கான இது ஒரு விவசாயிக்கு இருக்கிற ஒரு ஒரு இது வந்து பாப்புலாரிட்டி இங்கு சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி விவசாயி கிடையாது. சோழன்குடி காடுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 48,000 ரூபாய் பாக்கின்றதுக்காக அந்த அந்த இது அந்த 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 பாலனின் கின்ற ஒரு விவசாயியை கண்ணாமிடான்னு அடிச்சாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கு காவல்துறை வந்திருக்குது. அதை யாராவது இவர்கள் கண்டித்தார்களா? இந்த சிஸ்டத்தை பற்றி யாராவது கண்டித்தார்களான்னு சொன்னால் கிடையாது சார். எல்லா நடிகர்களும் பிரபலமாவதில்லை. அதே போல எல்லா பிரபலமானவர்களும் முதல்வராகவும் முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன இது என்னுடைய கால்குலேஷன் ஒரு 50 வருடங்களாக இந்த இரு திராவிட கட்சிகளும் தான் மிக மிக கழகங்கள் திமுக அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான வலுவான சக்திகளாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக தலைமை திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய அந்த தலைமை பண்பு அல்லது ஆளுமை தனி நபர் ஆளுமை என்பது தான் கட்சிகளையே கட்டி காத்து வந்தது என்பது தான் உண்மை. இன்றைக்கி எந்த கட்சியிலுமே அந்த தனிநபர் ஆளுமை இல்லை அல்லது ஃபேஸ் கட்சிக்கான ஃபேஸ் இல்லை. இன்க்ளூடிங் நான் ஸ்டாலின் அவர்கள் உட்பட நான் சொல்கிறேன் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆளுமை அவரிடம் கிடையாது. எந்த கட்சியிலும் இல்லை. பிஜேபி உட்பட காங்கிரஸ் உட்பட தமிழ்நாட்டில் தலைவர் அப்படிங்கிற பொதுச்செயலாளரை பத்தி சொல்றதை விட அவர் வந்து நல்ல கண்ணுவை பற்றி 2-3 முறை சொல்றாரு. நல்ல கண்ணு ஒரு ஆளுமையா இல்ல மற்றவர்கள் நீங்க சொல்ற அதிகாரத்துக்கு தேர்தல் மூலமாக அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு காலங்காலமா பாஜக இலகணேசன் ஒரு பெரிய ஆளுமை எந்த சிக்கலையும் எந்த நேரத்திலையும் இல்ல சார். நான் சொன்ன 3 பேரு கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இந்த 3 பேரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் தான். அதுல சந்தேகம் இல்லை. அதிமுக மட்டும்தான் ஓட்டு விழுந்தது திமுக மட்டும்தான் ஓட்டு விழுந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் இது சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நான் முடிச்சிடறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு தேர் இஸ் அ வேக்குவம் ஒரு வெற்றிடம் இருக்குது. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வந்து கரப்ஷன் வேண்டாம் கரப்ஷனுக்கு எதிரான சொல்லும் பொழுது இந்த இரு கழகங்களை எதிர்த்து சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னு சொல்வது இரு கழகங்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மணி பவர் மசில் பவர் இந்த 2 கழகங்களிடம் இருக்கிறது. இதை எதிர்த்து ரஜினிகாந்த் இல்லை அவர் பாஷையில் சொல்லணும்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் இங்கே கஷ்டம்தான். ஆனால் ரஜினிகாந்த் அவருடைய முகம் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் ரஜினிகாந்தினுடைய மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் பாப்புலாரிட்டிலையும் அவரால் செய்ய முடியுன்றது என்னுடைய ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே வர்க்கம் சொல்லி சார் ஒரே வர்க்கம் சொல்லி பொலிட்டிக்கல் சார் என்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய பாப்புலாரிட்டியும் சேர்ந்து பவர்ங்கிற பிய கொடுக்கும் வருக்கும். ஆனா அதுல ஒரு விஷயம் தெரியுமா சார் பவர் பவருக்கு வந்தா மட்டும்தான் தமிழகத்துல ஏதாவது செய்ய முடியும். ஒரே வர்க்கம் சொல்லி விஷயம் அதாவது வைகோன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதற்காக தான் எளியும் புரிய முடியுமாக நான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை சொன்னேன். அதாவது நண்பர் நாராயணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை கண்டிப்பாக ஏன்னா இந்த செக்மெண்ட் நான் பேசவே இல்லை. அதனால்
நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. பாஜக தன்னால் இங்கு வளர்ச்சி அடைய முடியாது என்கிற சூழலில் தன்னுடைய பிரதிநிதிகளாக யாரையாவது அரசியல் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாலினுக்கு வந்து என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியோட நிலைமையை நீங்கள் இவ்வளோ காலம் போராடிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வாக்கு இங்கே வச்சிருக்கீங்க, எவ்வளோ காலமா எவ்வளோ வளர்த்துருக்கு, இந்தியாவே ஆடுறீங்க, தமிழ்நாட்டில் நிலைமை என்ன? எங்களுக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 15 வருஷம் இருந்திருக்கேன், நீங்க இன்னைக்கு தான் இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ல முடியும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட அரசியல் என்பது பாஜக நுழைய முடியாத ஒரு கோட்டையாக தமிழகத்தில் இருக்கிறது. இந்த கோட்டையை இவர்களாக போராடி உடைப்பதற்கு என்னென்ன செய்து பார்த்தார்கள்? முடியவில்லை. அப்படி இருக்கிற போது திராவிட அரசியலை டைலூட் செய்ய முடியுமா? அப்படி டைலூட் செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு கட்சி பலவீனம் அடைந்தால் அந்த இடத்தில் ஒரு பெரிய சினிமா பிரபல்யம் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தாங்கள் அதை இணைந்து கொள்ளலாம் என்று கனவு என்கிறார்கள். வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார், எங்களோட ரஜினி இணைந்தால் நன்றாக இருக்குமே, நாங்கள் அதை எங்களுடைய பவரும் இதுவும் சேர்ந்தாங்க சார். நீங்க பேசல கமல் அவர்களுக்கும் சரி ரஜினி அவர்களுக்கும் சரி அவர்கள் அரசியல் களத்துக்கு வருவதற்கான ஒரு டிரைவ் கொடுத்துட்டு பலகாலமா சொல்லிட்டு இருக்கேன். கேட்டீங்கன்னா இவர்களால் காலூன்ற முடியாத இடத்தில் இன்றைக்கு எப்படி ஒரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கைப்பாவையா வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இன்னொரு ஏரியாவை வந்து கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. மொத்தத்தில் எப்படியாவது திராவிட அரசியலை உடைத்துக் கொண்டு இவர்கள் மூலமாக நம்ம உள்ளே வந்துவிட முடியாத என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்கே நகரில் கூட இல்லை, ஆர்கே நகரில் கூட நீங்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிற போது கூட அது அதிமுக இருந்து உடைந்து துண்டாக வந்த ஒரு டிடி வீரன் தான் வெற்றி பெற முடிகிறதே ஒழிய இவர்களால் ஒரு குறைந்தபட்சமாக ஒட்டுமொத்தமா இவங்க வாங்கின வாக்கு எவ்வளவு திமுக வணக்கம்.